கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபத்தம் ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லாவற்றையும் சரி என சொல்வது, எதிர்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லா விடயங்களை பிழை என சொல்வது, இங்கே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சாராரினுடைய தவறு என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வதை கேளுங்கள். அரசியல் பாராளுமன்ற உறுப்புரிமை பரவி என்பது வெறுமனே அதை தேவையில்லாத முடியும். நான் சொல்ல போகிற விடயம் தான் இந்த நாட்டினுடைய 73 வருடம் ஜாதிவாதை இன்றைய இனவாதத்தை மிக மேலாக செய்து பொருளாதார ரீதியாக எதையுமே நாங்கள் செய்யாமல் இக்கட்டிலே மாட்டியிருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த இடத்திலே சுயநலமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது தயவுடன் கூறிக்கொள்கின்றோம். அடுத்த தலைமுறை இன்று பாதையில் இருப்பது எந்த கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அல்ல. இந்த பாதையில் நிற்பவர்கள் எந்த கட்சியை முன்னிறுத்துவதற்காக போராடுபவர்களும் அல்ல. இன்று பாதையில் நின்று போராடுபவர்கள் சாதாரண குடிமக்கள், மிக கஷ்டத்தோடு வாழ்பவர்கள், துக்கத்திலே துயரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளிலே பசியிலே வெளியே வந்திருப்பவர்கள், புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை உருவாக்குவதற்காக போராடுபவர்கள். இன்று என்னுடைய குரல் என்பது இந்த புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை நோக்கியதான அந்த போராடுபவர்களுக்கான பாராட்டை அல்லாமல் இங்கு உயரோடுபடிய மன்னர் கருணாகரன் எட்டு கதாகரன் நீடாரீங்க தன்னுடைய கருத்தை சொல்கிற போது ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சொல்கிற போது அதற்கு இடமளிக்க முடிந்த எதிர்கட்சிகளுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்கிற போது இடமளிக்க முடியாமல் தயவு செய்து இந்த நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்ள வருகின்ற விடயம் இன்று இருக்கின்ற டயஸ்போராக்களிடம் கொடுங்கள். நீங்கள் டயஸ்போராக்களிடம் இந்த பணத்தை கொடுங்கள். அமெரிக்காவிட இந்தியாவிட நீங்கள் டயஸ்போராவிடம் இந்த பணத்தை கொடுங்கள். நான் இந்த நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன். இருக்கின்ற துயரத்தோடு இருக்கின்ற பசியோடு மேக் இஸ் வீ